ஹாய், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற படம் பேர் வந்து ஆப்ரேஷன் கிறிஸ்மஸ் ட்ராப் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஒரு காமெடி மூவி. ஸோ இதை வந்து டைரக்ட் பண்ணவர் வந்து மார்டின் வுட். அப்புறம் இதில் நடிச்சிருக்கோங்க கேட் அண்ட் அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் ஃபுல்லாகவே வந்து இவங்க ரெண்டு பேரை பற்றின உள்ள கதை தான் இது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷன் கிறிஸ்மஸ் ட்ராப் அப்படின்றது என்னென்னா வந்து இந்த கிறிஸ்மஸ் டைத்தில் வந்து நம்ம அந்த கோவா சைட்லாம் போனால் நிறைய வந்து ஐலாண்ட்லாம் இருக்கும், சின்ன சின்ன குட்டி குட்டி தீவாக இருக்கும். அங்கே உள்ளவங்களுக்குலாம் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்கூலோ இல்லை ஒரு கிஃப்ட்டோ எதுவுமே வந்து அவங்க கரண்ட்டோ எதுவுமே ப்ராப்பராக இருக்காது. அவங்க உள்ள என்னென்ன இருக்கோ அதை வச்சு தான் வந்து அவங்களோட தேவையெல்லாம் பூர்த்தி செய்வாங்க. ஈவன் தமிழ்நாட்டில் இந்த ஒரு இதில் இந்தியாவிலே வந்து நிறைய அந்த மலை கிராமம்லாம் இருக்குது, பட் அங்கே வந்து சில டீச்சர்ஸ்லாம் போய் பாடம் நடத்துகிறாங்க, சில பேர் ஆற்ற கடந்து போய் பாடம் நடத்திட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வரும். இன்னொன்று இந்த படத்தை பற்றி சொன்னால் அந்த படம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த படத்தை வந்து ஏன் இந்த ஒரு 2 hours படம், ஒரு 40 minutes அப்புறம் வந்து ஒரு சீனை கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி நம்ம அதை அப்படியே படத்துக்குள்ளே போயிடுவோம். அந்த ஐலாண்ட்லாம் காட்டும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ படத்தை பற்றி பார்க்கணும்னா இதில் வந்து ஹீரோ அவர் வந்து ஒரு அந்த ஃபோர்ஸ்லாம் அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் இருப்பாங்க, அதில் வந்து அந்த ஒரு இதில் இருப்பார், ஒரு கேப்டனாக இருப்பார். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் வந்து இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அந்த மாதிரினா அந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது. பட் இங்கே அது வந்து ஒரு ஐலாண்டில் தான் அவங்க இருக்காங்க, வாஷிங்டன். அங்கே இருக்க வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காங்கிரஸ் உமன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தன் அவங்க கூட வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க அனுப்புறாங்க, அது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அது ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரி இங்கே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய ஹெட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க தான் வந்து இந்த கேட்டுன்ற ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் அசைன் பண்ணுறாங்க, நீங்கள் போங்க அந்த ஐலாண்டில் வந்து அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது. பட் அங்கே வந்து இப்போ டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னால் வந்து அங்கே உள்ள அந்த ஃப்ளைட்டு அந்த ஃபோர்ஸு இப்போ அந்த அங்கே உள்ள எல்லாத்துக்குமே அந்த ஃபியூயல் பெட்ரோல் எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் தான் காசு கொடுக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே உள்ளவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸுக்காக வச்சுருக்க அந்த ஹெலிகாப்டர் அந்த பிளேன் அந்த ஏர்ப்ளேன் அதெல்லாம் வந்து இவங்க தேவையில்லாமல் அந்த கிஃப்ட் டெலிவரி பண்ணுறதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அது தப்பு, அது எதுக்கு கவர்மெண்ட் வந்து அது எதுக்கு நம்ம அலோவ் பண்ணோம், நான் அந்த ஏர்ஃபோர்ஸே வந்து எடுக்கலான் இருக்கேன், தேவையில்லாம் மணி தான் வேஸ்ட் ஆகுது, ஜஸ்ட் போய் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அங்கே உள்ள என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இவங்க அந்த ஐலாண்டுக்கு போகிறாங்க, அங்கே தான் வந்து ஹீரோ மீட் பண்ணுறாங்க. அவருமே வந்து கிறிஸ்மஸுக்கு போகலான் இருக்காரு, பட் இருந்தாலும் வந்து எனக்கு ஒர்க் இருக்குது, கிறிஸ்மஸுக்கு என்னால் வர முடியாது, நான் நியூ இயர்க்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்களுமே வந்து கிறிஸ்மஸ்க்காக ஒரு பிளான் வச்சிருக்காங்க அவங்க டாடி கூட, பட் இவங்களுக்கு இந்த இவங்களோட ஹெட் இந்த அசைன்மெண்ட் கொடுத்தனால வேறு வழி இல்லை, அங்கே போய் அங்கே என்னென்ன உண்மையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்கா ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணோம், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹையர் பொசிஷன் தரேன்னு சொல்கிறாங்க. அதனால இவங்களும் போகிறாங்க. அங்கே போனோடனே முதல் நாள் வந்து அவங்க பண்ணுற எதுவுமே பிடிக்கல, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, இந்த காசுலாம் யார் கொடுக்குறது, இதெல்லாம் எதுக்கு கவர்மெண்ட் இருந்து வந்துருக்கீங்க, நான் அந்த ரிப்போர்ட் எடுத்து சப்மிட் பண்ண போகிறாங்க. அங்கே உள்ளவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இல்லை நாங்கள் அந்த கிஃப்ட்டெல்லாம் போய் அந்த ஐலாண்டில் உள்ளவங்களுக்குலாம் அங்கேருந்து தூக்கி போடுவோம் ஏரோப்ளைனில் போயிட்டு, ஒரு 40-50,000 பேருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் வருஷம் வருஷம் படி, இதோட காஸ்ட்லாம் வந்து கவர்மெண்ட் காஸ்ட்ல இங்கே உள்ளவங்கள்ட்ட தான் வந்து டொனேஷன் வாங்குறோம், ஃபண்டு கலெக்ட் பண்ணுறோம், இங்கே சர்ச் பீப்புளெலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படி தான் அப்படின்றாங்க. பட் இவங்க நம்ப மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 தான் தெரியுது அங்கே உள்ளவங்க எல்லாமே வந்து அங்கே உள்ள ஃபோர்ஸ் அந்த ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே, இல்லை நாங்கள் வந்து நல்லதுக்காக தான் பண்ணுறோம். அப்போவுமே வந்து அவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து அவங்களோட இது மாறுது, ஒரு நாளுமே வந்து வீடியோ கால் பேசுகிறாங்க அவங்க உள்ள அவங்க ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு, இல்லை இங்கே கொஞ்சம் நிறையா நான் வந்த நோக்கத்தை நாங்கள் ரொம்ப மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டேன், இங்கே நிறைய இது நல்ல விஷயத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஒரு இதில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரிப்போர்ட்டில் என்னென்ன எழுதிக்கோங்க, ஒரு நாள் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜஸ்ட் ஹெலிகாப்டரில் போயிட்டு ஒரு ஐலாண்டில் இறங்குறாங்க. இவங்க போனோடனே வந்து அங்கே எல்லா சின்ன பிள்ளைங்களும் ஓடி வராங்க, இவர் அங்கே இவங்க கொண்டு போன அந்த கிஃப்ட்டு அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாருன்னு. அங்கே வந்து கரண்ட் கூட இல்லை, சோலார் இதை வச்சு இது பண்ணுறாங்க, அப்புறம் லைட்லாம் வந்து அங்கே இது அங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து ஜஸ்ட் கடன் வாங்குறாங்க, அங்கே உள்ள பெரிய ஆளுங்கள்ட்ட வந்து கொஞ்சம் மணி வாங்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறத வச்சே வந்து லைட்டு அந்த டேபிள் அதுக்கப்புறம் வந்து அந்த பண ஒலையை வச்சு செய்கிறது என்னென்னலாம் இருக்கும் அதை வச்சே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அதெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கே வந்து மைண்டு மாறுது, ஓ இவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் போல. ஸோ இவங்களே வந்து இதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாங்க, இது எதுக்கு கவர்மெண்ட் வந்து இது அந்த ஃபோர்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டா இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் கிடைக்கும், இவங்களை நம்பி ஒரு 50,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, போனவங்க அதை விசிட் பண்ணுறதுக்காக அந்த ஐலாண்டு போனாங்க. இவங்க பேக்கில் இருந்து இவங்க பர்ஸு மார்க்கரு அப்புறம் அந்த சீப்பு எல்லாத்தையும் எடுத்து அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க கொடுத்துட்றாங்க, இவங்களே அப்படி மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சாட்டர்டே நைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி வைக்குது, அங்கேயும் அந்த மாதிரி வந்து டான்ஸு பார்ட்டி எல்லாமே நடக்குது. அங்கே சின்ன சின்ன லைட்டு சோலார் எல்லாமே வந்து அவங்க உள் அங்கே என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு அதை ரெடி பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கிஃப்ட் அந்த உண்மையிலே வந்து அந்த படம் பேர் அந்த ஆப்ரேஷன் கிறிஸ்மஸ் ட்ராப். ஸோ அந்த ட்ரா கிஃப்ட் கிஃப்ட் ட்ராப் பண்ணுறதுக்காக எல்லா கிஃப்ட்டையும் எல்லா கலெக்ட் பண்ணி வாங்கினது எல்லாத்தையுமே டாய்ஸு எல்லாத்தையும் வந்து அந்த ஹெலிகாப்டரில் வந்து ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு அந்த ஹெலிகாப்டரில் போகிறாங்க, கரெக்டாக அவங்களுக்கு லொக்கேஷன்லாம் வந்து வந்துருது. போன வாட்டியோட இந்த வாட்டி டபுள் மடங்கு பீப்புளுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. போகிறாங்க, கரெக்டாக அந்த லொக்கேஷனில் இருந்தவொடனே கரெக்டாக அந்த ஒரு ஹெலிகாப்டர் டோர் ஓப்பன் பண்ணி கிஃப்ட்டை வந்து தள்ளி விட்றாங்க. அது அப்படியே பேராஷூட்டில் போயிட்டு அந்த கீழே உள்ள ஐலாண்ட் மக்கள்லாம் அதை எடுத்து ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து 4 இடத்து பண்ணோன்னே இவங்களோட மைண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி
அடுத்து ஒரு டயத்தில் சொல்கிறாங்க நான் கிறிஸ்மஸுக்கு எங்கேயும் போகல, நான் இங்கே இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் நியூ இயர்க்கே போய்க்கிறேன் அப்படின்றாங்க. ஹீரோவுமே அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காரு. ஒரு டயத்தில் இந்த ஃபோர்ஸை பற்றி தப்பானதெல்லாம் எழுதி ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து அவங்க அந்த ஃபோர்ஸில் உள்ள அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் அந்த மிலிட்ரி பீப்புளெலாம் வந்து நல்லதுக்காக இதை பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஐலாண்ட் மக்கள்லாம் சந்திச்சோடனே அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது, இவங்க இதை வச்சு தான் இது பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு ஒரு டயத்தில் இவங்களே ஹெல்ப் பண்ண போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்த ஹெட்டும் வராங்க, அவங்களும் சொல்கிறாங்க நான் உன்னை அசைன் பண்ணுறது ஒரு ஒர்க்குக்காக நீயே இங்கே வந்து பண்ணிகிட்ருக்க, நான் வந்து சிங்கப்பூர் போக போகிறேன் இன்னும் ரெண்டு நாள், அதுக்குள்ளே எனக்கு கரெக்டான ரிப்போர்ட் வரன்றாங்க. அதுக்கு அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் எங்கள் கூட வாங்க அந்த கிஃப்ட் டெலிவரி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கன்றாங்க. அவங்களும் அதேமாதிரி கூட்டு போய் சில ஐலாண்ட்லாம் காட்டி அந்த கிஃப்ட் டெலிவரி பண்ணுறத பார்க்குறாங்க. அவங்களும் மனசு மாறிடுறாங்க, சரி ஓகே இது நல்லதுக்காக தான் பண்ணுறோம், நிறைய எவ்வளோ பண்ணுறோம், பட் இதுவரை நான் இந்த மாதிரி ஒரு டூ டேஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை, பரவாயில்ல நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்கு வந்து ரிப்போர்ட் அந்த ஹீரோயின் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட சொல்கிறாங்க நான் வந்து நீ எனக்கு கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு நான் தான் ரொம்ப ப்ரௌட் பண்ணிக்கணும், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு நல்ல பொசிஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீ வாஷிங்டன் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே அழகாக வந்து நெகட்டிவாக ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு அந்த டிஃபென்ஸ் அந்த ஆர்மி பீப்புளை வந்து பண்ணுறதெல்லாம் தப்பாக நோட் பண்ண வந்தவங்க, அதுக்கப்புறம் அங்கே உள்ள நடக்கிறது நல்லதெல்லாம் பார்த்துட்டு எப்படி மாறுறாங்கன்றத கதை. ஆக்சுவலாக படம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பாசிட்டிவாக அந்த ஐலாண்டில் உள்ள மக்களுக்கு என்னென்ன பிரச்சனையும் அதை வந்து ஜாலியாக வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று படம் முடியும் போது அந்த ஐலாண்டில் வந்து மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் அந்த அமெரிக்கா ஆஸ்திரேலியா ரஷ்யாலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குமே வந்து 1 மில்லியன் ஆளுங்கள்லேருந்து 50 மில்லியன் ஆளுங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் டெலிவரி பண்ணுறாங்க வருஷ வருஷம். அதுக்கப்புறம் ஒருத்தர் நேம் போடுறாங்க, அவருக்கு வந்து 40 வயசு ஆகுது, ஒரிஜினலாக இதெல்லாம் போடுறாங்க படம் முடிஞ்சோடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில். ஒருத்தர் 40 வருஷமாக அந்த ஐலாண்டில் வந்து நியூஸ் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு, அங்கே உள்ள வெதர் கண்டிஷன்லாம் வந்து சொல்லிட்டுருக்காரு, வேறு அந்த ஐலாண்டுக்காக மட்டும்தான் 40 வருஷமாக அவரோட நேமும் போடுறாங்க, இந்த மாதிரி கிஃப்ட்டுக்காக அவர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கிஃப்ட்டு வந்து ஐலாண்ட் பீப்புளை டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. படத்தில் வந்து ட்விஸ்ட்டோ கதையோ இதோ அதோ இது அப்படிலாம் எந்த ஒரு எதுவுமே இல்லை, நார்மலாக ஒரு இந்த கிஃப்ட் டெலிவரி பண்ணுறது நமக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கும். ஸோ கிறிஸ்மஸுக்கு ஐலாண்டில் உள்ள பீப்புளெலாம் அந்த கிறிஸ்மஸ் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த டாய்ஸ்லாம் எப்படி கிடைக்குது, இவங்க கொண்டு போய் ஹெல்ப் பண்ணால் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படின்றது வந்து அழகாக அந்த ஹியூமானிட்டியை பேஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதுலேயே ஒன்று வந்து அந்த ஹீரோட்ட கேட்பாங்க, ஹீரோயின் எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணுற, எது உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்காக உனக்கு துடிச்சுன்னு கேட்குறதுக்கு சொல்கிறேன், நான் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் தான் பிறந்தேன், ஒரு 4-5 கிறிஸ்மஸாக வந்து எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு, அந்தளவு நாங்கள் கஷ்டப்பட்டோம் நாங்கள் எல்லாமே, பட் அதுக்கப்புறம் வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் எங்கள் நாங்கள் கொஞ்சம் இப்போ நான் நல்லா இருக்கேன், அதை நான் திருப்பி இவங்களுக்கு பண்ணுறேன், இன்னுமே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஹவுஸில் இருக்காங்க அங்கே உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பாசிட்டிவாக முடிக்கிறாங்க. ஸோ அந்த ஹியூமானிட்டி அந்த ஹெல்ப் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியம், அது நமக்கு திருப்பி எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அழகாக படத்தில் முடிச்சிருக்காங்க. நம்ம எவ்வளோ படம் கமர்ஷியலாக வந்து ஒரு 5 பாட்டு 5 குத்துப்பாட்டு ஃபைட்லாம் பார்க்குறோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு அழகான படத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. படம் நல்லா இருக்கு, ஸ்லோவாக போகுது, ஹைட்டு அதெல்லாம் இல்லை, பட் நல்லா இருக்குது, படம் பார்க்கறது அவ்வளோ அழகாக போகுது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இருக்க கண்டிப்பாக பாருங்கள். பை.